சொல்லுங்க உங்க பேரு. என் பேர் கௌசல்யா சார். நான் 2018 பாஸ் அவுட், ஹெச்டிசியில பேச இருக்கேன். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? பி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க எந்த ஊர் நீங்க? தேனி. தேனி. இங்க சென்னை வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 3 மந்த்ஸ் சார். 3 மந்த்ஸ் ஆகுது. இந்த கோர்ஸ் முடியும் போது? ஆமா சார், முடிஞ்சிருக்கு. இப்பதான் கோர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ பயிலகம் வந்ததுக்கு அப்புறமா எத்தனை இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க? 10 இருக்கும் சார். 10 இருக்கும். ஊர்லேருந்து எப்படி உங்களை தைரியமாக முதல்ல தேனியிலேருந்து சென்னை எப்படி அனுப்பிச்சி வச்சாங்க? நான் தான் சார் சொன்னேன், ஒரு 3 மந்த்ஸ் வந்து வீட்டில் தான் இருந்தேன். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றப்ப பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம், ட்ரை கூட பண்ணலனே அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரையாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன். ஓகே, இப்போது சென்னை வரும்போது, சென்னை வந்ததுக்கப்புறம் இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க இல்லையா, அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் போகும்போதுலாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ போகும்போது எப்படி ஃபீல் இருக்கும் உங்களுக்கு? ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட் இன்டர்வியூ எங்கே அட்டன் பண்ணீங்க? விர்ச்சு சார். விர்ச்சு சார். ஓகே, அதுக்கப்புறம் சரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சரி பண்ணணும், அப்போ தான் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் திரும்ப படிச்சுட்டு போவேன். இருந்தாலும் வேறு கொஸ்டின் ஏதாச்சும் அங்கே கேட்டுருவாங்க, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சரி என்னென்னலாம் ஸ்டெப் எடுத்தீங்க? இப்போ வந்து ஆப்டிடியூட் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், இது போக டெக்னிக்கலாக வேறு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், இதெல்லாம் எப்படி ஆன் டெய்லி பேசிஸ் என்ன பண்ணுனீங்க? டெய்லி ப்ரோக்ராம் போட்டுகிட்டே இருப்பேன் சார். தியரி தியரியும் படிப்பேன், இன்டர்வியூ அங்கிலிருந்தும் க்வெஸ்சன்ஸ் வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே, ஆப்டிடியூடும் பண்ணுவேன், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். என்னென்ன மாதிரிலாம் இப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஃபுல்? இப்போ நான் வந்து ஐடியில், நான் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட், நான் வந்து ஐடியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 24 hours நான் படிச்சுட்டே இருக்கணுமா? அப்படிலாம் இல்லை சார், நம்ம நம்ம நமக்கு எவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ்வளோ நேரம் படித்தா போகணும். நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்க? நான் வந்து ஒரு 3 hours 4 hours படிப்பேன். இதுலேயே ஆப்டிடியூடுக்கு கம்யூனிகேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க? கம்யூனிகேஷனுக்கு யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன் சார். ஓகே, கிராமர் தெரியும், ஆனால் யூடியூப் வீடியோஸ் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ் எப்படியும் திரும்ப திரும்ப அதே தான் கேட்க போகிறாங்க, அதனால அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் ஆன்சர் எழுதி வச்சுப்பேன், அதை பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, வேறு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும் ஒரு ஒரு வேலை தேடுற ஒருத்தருக்கு? என்னென்ன மாதிரியான சைக்கலாஜிக்கலாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒருத்தருக்கு, என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கும்? கிடைக்குமா இல்லையான்னு தோணும், ஒவ்வொரு இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆகிறப்பையும். ஓகே, அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்போ வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஆனால் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகே, ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போயிட்டு வந்தப்போ ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கும், அது அன்றைக்கி அப்படியே நான் விட்டுருவேன், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திரும்ப நாளைக்கு உட்காந்து திரும்ப ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ முந்தின இன்டர்வியூவில் கேட்ட க்வெஸ்சன்ஸ்லாம் எங்கேயாவது நோட் பண்ணி வைப்பீங்களா? அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? அது கண்டிப்பாக கொடுக்கணும், அது அப்போ தான் நம்ம எதில் வீக்காக இருக்கோன்றதே தெரியும். இன்டர்வியூஸ் வந்து நிறையா அட்டன் பண்ணலாம். நான் இப்போ செலக்ட் ஆன இன்டர்வியூவில் கூட அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் நான் என்ன தப்பு பண்ணேனோ அதெல்லாம் படித்து வச்சுருந்தேன், அதனால தான் இது அங்கே யூஸ் பண்ணனால தான். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், என்ன மாதிரி யூஸ் பண்ணீங்க சார்? எனக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ல C++லேருந்து க்வெஸ்சன் கேட்டாங்க, நான் வந்து ஜாவா மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். இப்போ C++ வந்து பேசிக்கே தெரில அப்படின்றப்ப திரும்ப நான் வந்து ஒரு புக்கை எடுத்து படித்தேன் C++லாம். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ வர்றப்ப எனக்கு இதில் C++ கேட்பாங்க அப்படின்னு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி தெரிஞ்சது. அப்போ அந்த 2 நாள் படிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்க முடியாது, ஆனால் முன்னாடி படித்ததுனால திரும்ப அதை ரீகால் பண்ணுறப்ப ஈஸியாக இருந்துச்சு. வேறு என்னென்னலாம் கஷ்டமாக இருக்கும் எப்படி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஜாவாவே இப்போ நீங்கள் ஜாவா தானே பண்ணீங்க, ஜாவாவே படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமா? பொதுவாக வந்து ஜாவா வந்து ஒரு கஷ்டமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதெல்லாம் வெளியே கஷ்டம்னு தோணும் சார். ஏன்னா இன்ஜினியரிங் 4 வருஷம் படித்தோம், அப்பயே ப்ரோக்ராமிங் வந்து கற்றுக்கல அப்படின்றப்ப அது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும்னா, அது பேசிக்லேருந்து படிக்கிறப்ப ஈஸியாக தான் சார் இருக்கும், நம்ம இன்ட்ரெஸ்ட் பொறுத்துலாம். ஓகே, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இப்போ ஜாவாவில் வந்து, அட்வான்ஸ் ஜாவா இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? இல்லை சார், கோர் ஜாவா மட்டும் தெரிஞ்சாலும், நமக்கு தெரிஞ்சது கிளியராக தெரிஞ்சால் போதும். ஓகே, அப்போ அவங்களே சாய்ஸ் கேட்குறாங்களா, உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு இன்டர்வியூஸில் கேட்பாங்களா? ஆ ஆமாம் சார், கோர் ஜாவானா சரி நீங்கள் அவ்வளோ எதுக்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க,
டைப்போர் ஜாமுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம கிரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஷின் கேட்பாங்க. ஓகே, அதுபோக இப்போ என்னென்ன ஏரியாஸ்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா படிக்கணுமா, இல்லை கோர் ஜாவாவில் அரே ஸ்ட்ரிங் இந்த மாதிரி என்ன என்ன கோர் ஜாவாவில் என்னென்ன ஏரியாலாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம்? அரே ஸ்ட்ரிங் படிக்கணும், எஸ்கியூஎல் சும்மா பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, வேறு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஊப்ஸ் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்ல வரீங்க, வேலை தேடுற ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிற சஜஷன் இல்லை ஐடியா என்ன? கண்டிப்பாக நம்ம ஸ்கில் வந்து டெவலப் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் சார். நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தான் சார் ஆகணும். எல்லாம் வேலை கிடைக்கிற வரையும் தானே, அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்களா? நீங்கள் ஃபைன், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.